Holidays Nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பூலோக சொர்க்கமாம் ஸ்ரீரங்கத்தில் பாரத் கிரீன் எம்பயர் 41 லட்சம் ரூபாய் முதல் பிரம்மாண்ட அடுக்குமாடி வீடுகள் விற்பனை. February 3, 4, 5 சிறப்பு சலுகை. தொடர்புக்கு 9842015969. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. இன்று ஒரு அதிவிசித்திரமான ஒரு வழக்கை சந்தித்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூட்டம் 37 அது நடந்த கூட்டம் வந்து செல்லுமா அப்படின்னு ஒரு பெரிய 2022ல் கூட்டம் செல்லுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. அந்த கூட்டம் செல்லும் செல்லாது அப்படின்னு ஒரு வாத பிரதிவாதம் நடந்ததில்லை. இடையீட்டு மனுவாக நம்ம வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்ததுனால யாருக்கு சின்னம் அப்படின்னு கேள்வி வர அதில் இன்று உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நம்ம வந்து எடுத்த எடுப்பிலே பார்த்த உடனே தெரிகிறது, இது மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு சாதகமான ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் அதிமுக பொதுக்குழுவை கூட்ட உத்தரவிட்டிருக்கிறது. அந்த பொதுக்குழுவில் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளரும் கலந்து கொள்ள வேண்டும் என அனுமதித்திருக்கிறது. பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து 2 தரப்பு வேட்பாளர்கள், திரு EPS தரப்புலையும் சரி, திரு OPS தரப்புலையும் சரி, திரு தென்னரசு மற்றும் திரு செந்தில்வேல், இந்த 2 பேருமே வந்து அவர்களுடைய பெயர்களை பரிந்துரைத்து அந்த பரிந்துரையில் பொதுக்குழுவுடைய உறுப்பினர்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறார்கள், யார் தங்களுடைய வேட்பாளராக இருக்க வேண்டும் என அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா உள்கட்சிக்குள்ளே ஒரு ஜனநாயகம் இருக்கும். தங்களுடைய கேண்டிடேட்டை வந்து தேர்ந்தெடுக்க முன்னாடி ஒவ்வொரு ரவுண்டாக எடுப்பாங்க. வந்து இந்த கட்சி வந்து அந்த கட்சியோட, அதாவது அதிமுக திமுகவோட போட்டி போடுறதுக்கு முன்னாடி அதிமுகவுக்குள்ளேயே யார் வந்து இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு போட்டி நடக்கும். அந்த மாதிரியான ஒரு போட்டியாக ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிரத்யேகமாக இந்த ஒரே ஒரு கேஸில் மட்டும் இந்த ஒரே ஒரு தீர்ப்பு வழங்கிக்கிறோம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்குது. அதில் வந்து அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்புக்கு வந்து ஒரு பெரும் பின்னடைவாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு மிகப்பெரிய ஹாப்பியாக மாறிச்சு. ஏன் இந்த பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்ட வேண்டும்னா கூட்டுறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? கூட்டுறதுக்கான அதிகாரம் திரு தமிழ் மகன் உசேன், அதிமுகவுடைய தற்போதைய அவைத்தலைவர்கிட்ட இருக்குது. அவைத்தலைவராக அதிமுகவுடைய திரு தமிழ் மகன் உசேன் இருக்கிறார் அப்படின்னா அவர் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் என்ன சொல்லிட்டாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செயல்படுவோம்ட்டார். முடிஞ்சு வச்சுக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே பார்த்தோம், ஒரு முறை நடத்தப்பட்ட பொதுக்குழுல திரு ஓ பன்னீர்செல்வமுக்கு அவமரியாதை இழைக்கப்பட்டது. அவர் நடந்து செல்லும்போது அவர் மீது தண்ணீர் பாட்டில் வீசப்பட்டது. 2வது முறை நடந்த பொதுக்குழுல அதிமுகலேருந்து அவரும் அவருடைய ஆதரவாளரும் கட்சியோடு அடியோடு நிறுத்தப்பட்டார்கள், நீக்கி வைக்கப்பட்டார்கள், டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள். அப்படி வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் அறுதி பெரும்பான்மை கிட்டத்தட்ட இது வந்து 50-50ஆவோ 60-40ஆவோ இல்லை, இது வந்து பொதுக்குழு உறுப்பினர்களை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா 95% 5% இருக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஒருவேளை ஏதாவது ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் யாராவது எதிர்க்கிறாங்களா அப்படின்னு தெரியல. திரு டிடி விதினர் உண்மையில் 2017 வந்து அதிமுக பற்றி பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவார், நாங்கள் ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கோம் பாருங்க, நாங்கள் எப்போ ஓப்பன் பண்ணுறோம் மட்டும் பாருங்க, எப்படி டக்குன்னு எந்திரிச்சு வருது பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஒருவேளை ஆஃப்டர் ஆல் லாங் கேப் அதற்கெல்லாம் பிறகு வந்து இப்போ திடீர்னு ஒரு ஸ்லீப்பர் செல் எழுப்பி விடுறாங்களா அப்படின்னு தெரியல. பட் நாம பார்த்த வரைக்கும் ஒரு தேர்தலுக்கு 2 தேர்தல் இருந்த முன் அனுபவத்தில் நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, அதிமுகவுடைய பொதுக்குழுவில் முழுமையான பெரும்பான்மை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு தான் இருக்குது. அதனால அவர்களுக்கு வந்து சாதகமான தீர்ப்பாக தான் அது அமைந்திருக்கிறது. அவர்கள் இந்த பொதுக்குழுவை கூட்டினார்கள் என்று சொன்னால் பொதுக்குழுவில் தேர்தல் நடக்குமேயானால் பொதுக்குழுவுடைய உறுப்பினர்களுடைய ஏகோபித்த முடிவாக அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய திரு தென்னரசு அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு கண்ணை மூடிக்கொண்டு இப்போதே நாம் சொல்லிவிட முடியும். அதுதான் நிதர்சனம், நடைமுறை உண்மை. நாம் வந்து எந்த விதமான உணர்ச்சசவும் படாமல் நம்ம அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோலாம் பண்ணாமல் உள்ளது என்னது இருக்குதோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக தான் நிலைமை இருக்குங்கிற நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அதை தாண்டி வேறு ஒரு புது முடிவு ஏற்படுமா அப்படிங்கிறது தெரியல. இதில் வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் தரப்பு நிறைய ஆட்சேபனைகளை தெரிவித்தார்கள். திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து வழக்கறிஞராக போய் இருந்தார். அவர் நிறைய எதிர்ப்புகளை வந்து தெரிவித்தார். ஆனால் வந்து அந்த எதிர்ப்புகள் எல்லாம் மீறிய வந்து பொதுக்குழு கூட்டுறதுக்கே வேண்டாம்னு சொன்னாங்க, நாங்கள் வந்து எப்போனாலும் கையெழுத்து போட தயாராக இருக்குன்னாங்க, அதெல்லாம் கேட்காம இவர்கள் வந்து சமரசமாகறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு சொன்னாங்க. நாங்கள் இனிமேல் சேர்ந்து பேசுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாதுங்க, கத்தம் கத்தம் அப்படின்னு பாஷா பாபா மாநில அவங்க வந்து சொல்லிட்டாங்க. So அதனால வந்து உச்சநீதிமன்றம் வந்து எப்பா நீங்க சொன்னபடியே கேட்க மாட்டீங்க ரெண்டு பேரும் இப்ப நான் ஒரு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி போய் சொல்வாங்கல நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ள ஒரு தாரார் கணவன் மனைவிக்குள்ள ஒரு தாரார் வந்துச்சுனா சோலி முடிஞ்சு வரும்ல அந்த வீட்டுக்குள்ள தாரார் வந்துச்சு உச்சநீதிமன்றம் தலையிட்டுச்சு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிச்சு அது என்ன ஆயி போச்சு இப்ப பிரதானமான வழக்குக்கு சேர்த்தே ஒரு வழக்கு வர தீர்ப்பு வர மாதிரி போச்சு கிட்டத்தட்ட திரு தமிழ்மான் ஹுசேன் அவர்கள் வந்து இந்த பொதுக்குழு கூட்டுவார்னு சொல்லிட்டாங்க தமிழ்மான் ஹுசேன் அவரே பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர் அவரே வந்து பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர்னா மூச்சுக்கு முன்னூறு தடவை அவர் சொல்றாரு அப்ப பயங்கர ஹாப்பியா அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு செஞ்சுட்டு போயிடுறாரு அப்ப பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று சொன்னதும் அவைத் தலைவர் திரு தமிழ்மான் ஹுசேன் தான் கூட்ட வேண்டும் என்று சொன்னதும் அதுல வந்து வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொன்னதும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு மிகப்பெரிய ஆதரவாக வந்திருக்கக்கூடிய விஷயம் சோ இதற்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் அபிடேட் தாக்கல் பண்ணிருந்துச்சு அதுல ரெட்டலட்சம் நாங்க யாருக்குமே கொடுக்க முடியாதுங்க அவங்க சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு வச்சிருக்காங்கல அதனால நாங்க வந்து யாருக்கும் ஆதரவா இல்லாம உட்கார்ந்திருக்கோம் எங்கள்ட்ட எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது எங்கள்ட்ட அந்த வழக்கு கிடையாதுன்னு சொன்னாங்க ஆனா இப்போ வந்து அந்த இடையீட்டு மனுவை இடைக்கால மனுவை எங்களுக்கு வந்து இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் வழங்க வேண்டும்னு சொன்னதனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கை வந்து ஓங்கிருச்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுக்குழு நடந்தது அப்படின்னா ஏன்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது 7ஆம் தேதிக்குள்ள வேட்புமனு தாக்கல் செய்தனும் 7ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யதா இப்போதைக்கு தீர்மானமாக இருக்குது இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதாக இருந்தது 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டாச்சு இப்போ அதுக்குள்ளே பொதுக்குழு கூட்டம் சொல்லியிருக்காங்க பொதுக்குழுவே இன்னும் அடுத்த டெக்னிக்கலாக ஒன்று இருக்குது பொதுக்குழுவே எனக்கு தெரிஞ்ச வகையில் நேரடியாக கூட்டணுங்கிற அவசியம் கூட இல்லை அது வந்து வாக்கு செலுத்து மூலமாக வாக்குச்சீட்டு மூலமாக கூட கூட்டினா கூட போதும் ஸோ பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு பொதுக்குழுவை கூட்டி இப்போ நாளைக்கு வாங்க நாளை கழிச்சு வாங்க மண்டபம் பிடிச்சி அப்படி கூட்ட வேண்டிய அவசியம் கூட இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை இஃப் ஐம் நாட் ராங் அவங்க வந்து பொதுக்குழுவை கூட்டி பண்ணணுங்களாம் பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட வாக்கெடுப்பு அப்படிங்கிற கூட புரிஞ்சுக்கலாம் ஸோ பொது உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே இதை அனுப்பி மொத்தமாக 2000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அத்தனை பேருக்குமே இந்த ஃபார்ம் அனுப்பி இவர் வந்து வேட்பாளராக இருக்கிறாரு தென்னரசு இவர் செந்தில்வேல் வந்து வேட்பாளராக இருக்கிறார் இந்த பக்கம் ரெண்டு பேரில் உங்களுடைய சாய்ஸ் யார் அப்படின்னு அவங்க டிக் பண்ணி போட்டுனா உங்களுக்கு தெரியும் இங்கே டிக் பண்ணி விட்டுருவாங்க முடிஞ்சு வச்சுக்கிறதா நம்ம வந்து இங்கேருந்து அங்கேருந்து டிக் பண்ணலாம் பார்த்துட்டு அவங்களாம் எடுத்து வச்சுலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டாரு நாங்கள் வந்து பின்வாங்குற மூடே கிடையாது இது மாதிரி வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு திரு ஜெயக்குமார் சொல்லிட்டாரு நாங்கள் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம்னு திரு பொன்னையன் சொல்லிட்டாரு நாங்கள் வந்து பிஜேபி என்னெல்லாம் பண்ணணும் எங்களுக்கு தெரியும் நாங்களாம் சூதனமாக இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டாரு திரு சிவி சின்மோன்னு சொல்லிட்டாரு நாங்கள் யாருக்காக காத்திருக்கிற மாதிரிலாம் நாங்கள் மாட்டு போயிட்டு ஸோ எல்லாரும் ஒட்டுமொத்தமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் யாருக்கும் எந்த குழப்பம் இல்லை ஒருவேளை பாஜக கூட்டணி இல்லை என்று சொன்னாலும் அதிமுக போட்டியிட போகிறது ஒருவேளை இரட்டை இலை சின்னம் இல்லை என்று சொன்னாலும் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு போட்டியிட போகிறோம் ஸோ எடப்பாடி பழனிசாமி தரப்புல எந்த குழப்பம் இல்லை வாங்க ஆனதை பார்த்துருவோம் ரெண்டு பேரும் தேர்தல் நிற்போம் யார் ரெண்டு பேருக்குமே தெளிவாக தெரியும் அவர்கள் வந்து திமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு யுகேஎஸ் வெல்வதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அதை தாண்டி இப்போ வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருடைய கேண்டிடேட் நிற்கும் போது யார் அதிகமான வாக்களை பெறுகிறான்னு பார்த்துருவோம் எப்படி 87ல் வந்து எம்ஜிஆருடைய பிறகு ஜெயலலிதாணி ஜானகி ரெண்டா உடைஞ்ச பிறகு ஜெயலலிதாணி வந்து பெருவாரியான சீட்டுகளையும் பெருவாரியான ஓட்டுகளையும் பெற்று வந்தபோது ஜானகி அவர்கள் வந்து விட்டு கொடுத்துட்டு ஜெயலலிதாணி தான் இருந்துச்சு அப்போ ஜானகி வந்து அரசியலேருந்து ஒதுக்கிட்டாங்க ஜெயலலிதா தான் வந்து ஒட்டுமொத்தமாக அரசியல் பண்ணணும் அதை மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸாங்கிற நம்ம மக்கள் முன்னாடி வச்சுருவோம் ஈரோடு பை எலெக்ஷனை நம்ம வந்து ஒரு விஷயமாகவே வச்சுருவோம் அதே ஒரு மையப்பொருளாக வச்சுருவோம் ஈரோடு பை எலெக்ஷனில் யார் அதிகமான ஓட்டு வாங்குறான் பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் நிற்கிறாங்க இப்போ ஈரோடு பை எலெக்ஷனில் யார் ஓட்டு போனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு தான் வாக்களிக்கு வாக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதற்கான காரணம் கவுண்டர் சமுதாயம் இருக்கிறாங்க முதலியார் சமுதாயம் இருக்கிறாங்க ஸோ பிஜேபி உள்ள பூந்து ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் தான் சொல்லிட்டு திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு ஆதரவு தெரிவித்து அந்த மாதிரி ஏதாவது செஞ்சாலே தவிர திரு எடப்பாடி பழனிசாமிக்கான அட்வான்டேஜ் தான் எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் இப்போ வரைக்கும் வந்த தீர்ப்புகளாக இருக்கட்டும் இனிமே வரக்க போகிற அடுத்த இந்த வேட்பாளர் தேர்வு பொறுத்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அட்வான்டேஜ் இபிஎஸ் தான் இப்போ இருக்க நிலைமையாக இருக்குது ஏன்னா பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதே இவங்களுக்கான ஒரு ஹாப்பியான விஷயம் ஏன்னா இந்த பொதுக்குழு செல்லாது தான் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தார் எந்த பொதுக்குழு திரு ஓ பன்னீர்செல்வத்தை அவமதித்ததோ எந்த பொதுக்குழு திரு ஓ பன்னீர்செல்வத்தை மற்றும் அவருடைய ஆதரவாளர் கட்சியை விட்டு நீக்கியதோ அந்த பொதுக்குழு தான் கூட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற கவனிக்க வேண்டிய பாயிண்ட் அப்படிப்பட்ட பொதுக்குழு கூட்டப்படும் போது அந்த இடத்துல திரும்பவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு தான் இருக்கு இன்னைக்கே நீங்க பாடி லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா தெரியும் திரு மனோஜ் பாண்டியன் வந்து எவ்வளவு சோகமா இருந்தாரு திரு சி வி சண்முகம் எவ்வளவு உற்சாகமா இருந்தார் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அவங்களாம் ஹாப்பி மூட்ல இருக்கிறாங்க அதற்கான காரணம் இதுதான் அவங்களுக்கு சாதகமான விஷயம் தான் வந்திருக்கும்னு நினைச்சு பாக்குறாங்க அதுல வந்து எந்த குழப்பம்ல ஆப்வியஸா அப்படிதான் இருக்கும் ஸோ பொதுக்குழு வந்து கூடி அது வந்து வாக்குச்சீட்டுகள் மூலமாகவோ அல்லது வந்து நேரடியாகவோ எந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு அவங்க வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அதில் ரொம்ப தெளிவாக வரப்போகிறது பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் தான் கூடுதலான வாக்களை பெற போகிறார் அப்போ அவருடைய கேண்டிடேட் தான் வந்து அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான கேண்டிடேட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி அவருடைய கேண்டிடேட் அதிமுக அதிகாரப்பூர்வமான கேண்டிடேட் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரிந்துரைத்திருக்கக்கூடிய திரு தென்னரசு அவர்கள் வந்து ரெட்டலை சின்னத்தில் போட்டியிட்டாருன்னா ரெட்டலை சின்னங்க வந்துருச்சுன்னு ஏடிஎம்கே யாருங்கிறது தெளிவாயிடும் அதாவது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லாமல் அந்த இடத்துல பேர்லயே வந்து ஒரு கையெழுத்து போற மாதிரி வந்துருச்சு அப்படினா அது வந்து கம்ப்ளீட் அட்வான்டேஜ் EPS ஆயிரும். அதுதான் வந்து இப்போதைக்கு தெரிஞ்சு நம்ம கண்ணல நடக்க போறது. திரு துரைக்கண்ணா அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் வந்து அதிமுக விவகாரங்களில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவர் வந்து அது வந்து ஏடிஎம்கே உறுப்பினர் போலவே பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அவர் வந்து ஏடிஎம்கே ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணக்கூடியவர். அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் நிர்வாகிகள் 99% இருக்கிறார்கள் நான் மறுக்க இருக்குல்ல, ஆனால் கீழே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இதை ஏற்கலை, இது கட்சி நடத்தப்படுற விதம் வந்து நியாயமாக இல்லை அப்படின்னு அவங்க கருதுகிறாங்க. அவங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்கிறார். கீழே நிறைய பேர்கிட்ட பேசக்கூடியதுனால அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், நம்ம அதை வந்து செக் பண்ணலங்கனால நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமே ஒரு சர்வே பண்ணியிருக்கோம், அதோடைய ரிசல்ட் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ அதில் வந்து நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். நமக்கு வந்து ஏடிஎம்கே எப்படி செயல்படுது, பிஜேபி எப்படி செயல்படுது, இது மாதிரி டிஎம்கே எப்படி செயல்படுற மாதிரி பார்க்கணும். ஸோ மக்களுடைய பல்ஸை நம்ம வந்து வேறு மாதிரி பார்த்து வச்சுருக்கிறோம். அது வந்து இவர் வந்து தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறது அது என்னவாக இருக்குங்கிற பார்க்கணும். அது கட்டாயமாக ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்ப்ளிகேஷனான விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஏடிஎம்கேவுடைய பொதுக்குழு செல்லுமா செல்லாதா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருந்தபோது அதுக்கு வந்து அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்து ஒத்தி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து வழக்கை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு ஒத்தி வச்சுருந்தாங்க. விவாதம் முடிவு முடிஞ்சிருந்துச்சு. ஆனால் அது தீர்ப்பு சொல்கிறதுக்குள்ளே நடுவில் வேற ஒரு விஷயம் வந்துருச்சு. இதில் வந்து பை எலெக்ஷன் வந்ததுனால நம்ம வந்து இல்லை இப்போ நம்ம உடனே வந்து சிம்பிள் யாருக்குங்கிற முடிவு பண்ணுங்கிற கேள்வி வந்துருச்சு. ஸோ சிம்பிள் யாருக்கு முடிவுங்கும்போது நம்ம வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வித்தியாசமான தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதுதான் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்று உச்சநீதிமன்றம் விசாரணை செய்து அதிமுகவுடைய பொதுக்குழுவை கூட்டுங்கள், கூட்டி அதில் வந்து உங்களுடைய பொதுவான கேண்டிடேட் யாருங்கிற முடிவு பண்ணுங்க. பொதுவான கேண்டிடேட் யாருங்கிற முடிவு பண்ணால் அந்த அதிமுகவுடைய பொதுக்குழுவை கூட்டிய அவைத்தலைவர் வந்து அந்த கேண்டிடேட் யார் அப்படிங்கிறத 6ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தை சொல்லணும். அந்த தகவலை தேர்தல் ஆணையம் இங்கே ஈரோடு கிழக்கில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சொல்லுவாங்க. 7ஆம் தேதி அந்த வந்து சின்ன ஒதுக்கீடு வந்து பாரும்போது இதை வந்து கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ 7ஆம் தேதி அதிமுக தரப்புல வந்து திரு தென்னரசு அவர்கள் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வார் நினைக்கிறோம். அதன் பிறகு அவருக்கு வந்து அவர் அதிமுகவுடைய பொதுக்குழுவுடைய ஏக வேட்பாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த சினாரியாவே நிறைய மாறும் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நடுவில் வந்து வேற ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி வந்து டக்குன்னு அந்த பக்கம் வந்து நம்ம எல்லாம் அன்னையிலேருந்து தான் படித்தோம். நம்ம வந்து ஏடிஎம்கே வேட்பாளர் ஒன்னா இருக்கணும் தான் சொன்னோம். நாங்கள் ஜேபி நட்டாவுடைய செய்தியை கொண்டு வரும்போது நாங்கள் உங்கள்கிட்ட சொன்னோம் நம்ம வந்து ஏடிஎம்கே எல்லாரும் ஒன்னா இருக்கணும், தேசிய ஜனநாயக கூட எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு சொன்னோம். அப்படி வந்து ரிட்டால உங்களுக்கே வந்துருச்சு, அதெல்லாம் நம்மளாம் ஒன்னா இருக்கலாம் வாங்க சொல்லிட்டு உங்களுக்காக நாங்களும் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரத்தை வலுப்படுத்தணும். எல்லாருமே கிளம்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த பக்கம் கிடைக்குமானால், ஒருவேளை திரு ஓபிஎஸ் பக்கம் வந்து ரெட்டலை சின்னம் போய் அவர் சொல்லக்கூடிய செந்தில் வேட்பாளர்லாம் வந்து பொதுவாக வந்துருச்சு. நம்ம வந்து ஏடிஎம்கேல வந்து திரு டிடி திருமதி சசிகலா சொல்லியிருந்தாங்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க, திரு ஓபிஎஸ் அவர்களுடைய கரம் வலுப்பட்டுச்சுன்னா அப்படியே வந்து ஏற்கனவே நாங்கள் போய் பார்த்துருக்கோம். நாங்கள் வந்து அன்னைக்கு ஒரே நாளே 2 பேரையும் பார்த்து எங்களுடைய நியூட்ராலிட்டியை நாங்கள் வந்து காட்டினோம். ஸோ அதுதான் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து அவருக்கே சப்போர்ட் பண்ணுவோம். எனிஹாவ் அவங்களுக்கு தேவை வந்து ரெட்டலை ஒன்றா இருக்கணும், ஏடிஎம்கே ஒன்றா இருக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றா இருக்கணும். இந்த தேர்தலுங்கிறது பிஜேபிக்கான தேர்தல் இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநிலத்தில் சொன்ன வார்த்தை எங்களுக்கு 2024 தான் ஃபோக்கஸ், இதில் கிடையாது. இடையில அவங்க வந்து தகவலை பாஸ் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி அது போய் முடியும்னு பார்க்க போகிறோம். இதில் வாத பிரதிவாதங்கள் நிறையா இருக்குது. திரு பொன்னையன் அவர் வந்து பிஜேபிக்கு எதிரான கருத்தை சொல்கிறார். மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி ஆட்சி கவிழ்ப்பு நடக்குது, எப்படி கூட இருந்தவங்களை இவங்கெல்லாம் பண்ணாங்களே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு தன்னுடைய அதிருப்தி எழுப்பினார். இவர் மட்டும் இல்லை, திரு பொன்னையன், திரு சி வி சண்முகம், திரு ஜெயக்குமார், திரு KP முனுசாமி, திரு வீரமணி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபியை பிடிக்காத அதிமுக காரங்க. ஸோ அவருடைய என்ன வேற மாதிரி இருக்கு. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நிதானமாக டீல் பண்ணுறார். எந்த விதமான எமோஷனுக்கும் ஆட்படாமல் ரொம்ப நிதானமாக டீல் பண்ணுறார். அதே தான் திரு அண்ணாமலை அந்த பக்கம் வச்சிருக்காரு. நம்ம வந்து சென்ட்ரல் கமாண்ட் சொல்லுவோம் நம்ம வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் உருவாக்கணும்னா உறவு விரிசலம்னா 2024 தான் நமக்கு முக்கியம். அதில் இந்த சின்ன ஒரே ஒரு தொகுதி இடைத்தேர்தலில் வந்து பெரிய மாற்றம் வந்துட போகிறது இல்லை அப்படின்னு. அப்கோர்ஸ் ஒருவேளை இந்த இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்காம போனால் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் நம்ம வந்து 2024 ரிசல்ட்டே வேறு மாதிரி பயணிக்கும். அதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.